டியூப் தமிழ் சினிமா நியூஸ். டீனேஜையை தாண்டாத ரம்யா நம்பீசன். ஆழமான கதை இருக்கிறதோ இல்லையோ, நீளமான டைட்டில் இருந்தால் படங்கள் நீண்ட நாள் ஓடிவிடும் என்றொரு சென்டிமெண்ட் தற்போது கோடம்பாக்கத்தில் நிலவி வருகிறது. அதற்கு காரணம் நடுவுல கொஞ்ச பக்கத்தை காணும் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா உள்ளிட்ட சில படங்களின் வெற்றிதான் காரணம். அதனால் தற்போது நீளமான டைட்டிலுடன் பல படங்கள் வளர்ந்து வருகின்றன. இதில் ஒன்று நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும். இந்த படத்தில் நாயகனாக நடிக்க இருப்பவர் அருள்நிதி. முதன் முதலாக போலீஸாக நடிக்கிறார். இதனால் அலட்டலான அட்டகாசமான போலீசலாக ஆக்ட் கொடுக்க தயாராகி வருகிறாராம் அவர். இந்த படத்தில் நாயகியாக நடிக்கிறார் ரம்யா நம்பீசன். பீட்சாவுக்கு பிறகு அப்பட நாயகன் விஜய் சேதுபதிக்கு பெரிய திருப்பம் அமைந்த போதும் ரம்யாவுக்கு எதிர்பார்த்தபடி படங்கள் இல்லை. அதனால் சில மலையாள படங்களில் நடித்து வந்தவர் இந்த படத்தை அதிக நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டுள்ளாராம். மேலும் மலையாளத்தில் சில இளவட்ட நடிகர்களின் படங்களில் நடிக்க அவர் முயற்சி எடுத்த போது உடல்கட்டை காரணம் காட்டி அந்த நடிகருக்கு அக்கா மாதிரி தெரிகிறாய் என்று சில இயக்குநர்கள் ரம்யாவை பார்த்து கிண்டல் அடித்தார்களாம். அதன் காரணமாகவே இப்போது அருள்நிதிக்கு ஜோடி என்றதும் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லாமலேயே தனது உடல்கட்டை ஜிம் என்று கரைத்து கொண்டிருக்கிறாராம் ரம்யா நம்பீசன். அதோடு இந்த பொன் ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும் போல தெரிகிறதே என்று தன்னை ஏற இறங்க பார்க்கும் சினிமாக்காரர்களிடம் நான் பார்க்கத்தான் அப்படி இருப்பேன், ஆனா இன்னமும் நான் டீன் ஏஜையே தாண்டல என்று வாய் கூசாமல் சொல்கிறாராம் அம்மணி.